பாண்டி ஒரு புள்ளு, பீரி ஒரு புள்ளு, பிரியாணி ஒரு புள்ளு, காடை ஒரு புள்ளு, கவுதாரி ஒரு புள்ளு, கொக்கு ஒரு புள்ளு, கோழி ஒரு புள்ளு, நண்டு ஒரு புள்ளு, நத்த ஒரு புள்ளு, ஆக மொத்தம் 10 புள்ளு. அதோட பில்லு உடலும் என்ன பண்றீங்க? அது டியூட்டி முடிஞ்சச்சா? அது எங்க போலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். கொஞ்சம் வேலை இருக்கு, என் கூட பஸ்ல வாங்க. பஸ்லயா? ஐயோ, வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. வேற என்ன வேலை? அது டக்குன்னு கேட்டு எப்படி போய் சொல்றது? இங்க ஸ்டேல காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவர் முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வே
அவலப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலப்பட்டேன். இத்தனை பட்டுன்னு தெரிஞ்சாலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா, வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றான். இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா, சொல்றா நாங்கிற கில்லாடி தர முடியாதுன்னு சொல்ற. முடியாது. அவனை போக சொல்லு. சரிங்க. ஒக்க அடுகுதானேன்னு தோராவில எவர்னா வஸ்தே மாறி போத்தாடு, வாடு போத்தே வீடு, வீடு போத்தே நேனு, நேனு போத்தே நான் அம்மா மொகனே, எவர்னா வஸ்தே சம்பேஸ்தாரு. பஞ்சாப் மே ஆப்கா கர் கஹா ஹை? இப்ப என்ன கேக்குறான்? பஞ்சாபுக்குள்ள உன் ஊர் எதுன்னு கேக்குறாரு. பஞ்சாபுக்குள்ளே நம் ஊர் பல்லாச்சி பல்லாச்சி. உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆமாண்டா டபுள் டா. ஆமாண்டா டால்டா. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. யூ மீன் வேஸ்ட்லேண்ட். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. பொண்ணை தொங்க விட்டு ஒரு கைய பறி குடுக்கறக்கு. கோழி குழம்பு கொதிக்குது, எலிபண்டு கெட்டில கிக்கு மேட்டர் விக்குது, எல்லீசு ரோட்டுல புள்ளிவான நிக்குது. இப்போ இப்படி பண்ணு. அவ்வளவுதானே? நின்னுட்டியா? நான் போன மாதிரி என் காலுக்குள்ள போடா. என்னது காலுக்குள்ளவா? போடா. I love you, D. ஐயோ, அப்பாபா. First time கேக்குறேன். I know, வாயில இருந்து அது கூட கேட்கவே இல்லையே. Love you, love you. இந்த கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கை எடுங்க. ஏ, சைக்கிள் போறீங்களா? உள்ள வாங்க. எங்க? மாப்பிள, வாங்க உள்ள. அரமனை சொன்னாங்க, உள்ள வரப்பட. அரமனையில என்ன பண்ணுங்க? 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களா? இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானோ. எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள. சரி, வா போலாம். உள்ள வெளியே ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபால் பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள, மாப்பிள, மாப்பு பச்சிட்டா? மாப்பு என்ன தனியா விட்டு போயிட்டான்? டேய் செட்டியார் போயிட்டாரா? இந்த கோட் ரொம்ப சூப்பரா இருக்கு. புதுசா?
வாங்குறா புதுசு 2500 ரூபாய், 2800 ரூபீஸ். எவ்வளவு சொன்னீங்க? 2500 ரூபாய், 2800. எப்படாது நீ? என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க. சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப் சார். உங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ. என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லன். இது எப்படி இருக்கு? I am a bad cop. அம்மா, இது யாருது? பாது யாருதுன்னு தெரியல. சின்ஷன், அடடகவுளே, பாத்தியா? இதுக்கு நல்லா சோறு வைங்க, பால் ஊத்துங்கன்னு சொல்லிருக்கானுங்க. ஏப்பா சோறு வைக்க சொன்னீங்களே, பேர் வச்சிங்களா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காளை, வாடிவாசல் திறந்ததுமே வந்துடுவா பாரு. தளபதி, லவ் நல்லதுன்னு பேச வந்திருக்கேன். சரி, காதல்னா என்ன தெரியுமா? என்னது காதல்ங்கிறது? ஒரு சுகமான வழி. சுகமான வழி இல்ல, அது சுடுகாட்டுக்கு போற வழி. புத்தக மூட்டை உங்களுக்கே தெரியும், பள்ளிக்கூடத்துக்கு அந்த புத்தக மூட்டை கட்டி சும்மா தின்னக்கின்னது அப்படின்னா, எனக்கு அந்த பென்சில் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன், சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போறேன், தூங்கி முடிச்சிட்டு ஓட போறேன். முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும். சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும். கோயந்தா, நீ ரொம்ப சூடாக்க. ஆமா கோயந்தா, கெட்ட பையன், சூடாவே போட்டு பழகிட்ட. காலையில வா. அம்மா வாங்கம்மா, பட்டாசு வெடிக்கலாம். அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, பட்டாசு வெடிக்கலாம். சொல்லு, அடிக்கிறது இப்ப பட்டாசு எதுக்கு வெடிக்கணும்? ராத்திரியானா வெடிச்சுக்கலாம். பகல்ல வெடிச்சா வெடிக்காதா? இருட்டா இருக்கும் போது வெடிச்சாதான் அழகா இருக்கும். இப்படி ஒண்ணு இருக்கிறதோ